அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வருவதால் சீசன் களை கட்டியுள்ளது. பல வண்ணங்களில் பறவைகள் இளைப்பாறி செல்வது பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள சரணாலயத்தில் நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரை பறவைகள் குவியும் சீசனாகும். தற்போது வங்கதேசம், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளில் இருந்து பறவைகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றன. வந்து குவியும் பறவைகளை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வருகை புரிகின்றனர். நிறைய பறவைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தா லேடிஸ் வந்திருந்தனால ரோடு ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக இல்லை. இன்னும் தண்ணி இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறையா மெயின்டெனன்ஸு, சீட்டு உட்கார்றது மாதிரி, நிழல் இது மாதிரி மரம்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். பறவைகள் வர்றதுக்கு நிறையா பில்லு, சம்பு இது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏரிக்குள்ளே தண்ணி ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு. மெயினாக சாலை வேணும். சரணாலயத்தில் ரோசி பாஸ்டர், பெரிகிரீன் பால்கான், ஆஸ்பிரே, மாஸ் கார்னர், டவுனி ஈகல், பெரியநாரை, சாம்பல் நாரை, கொத்திநாரை உள்ளிட்ட 188 மேற்பட்ட வகைகளில் 50,000 மேற்பட்ட பறவைகள் இளைப்பாறி இனப்பெருக்கம் செய்து கொண்டு நாடு திரும்புகின்றன. அழகிய பறவைகளை வெளிநாட்டிலும் காணும் வகையில் சரணாலயத்தை மேம்படுத்திட வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளின் கருத்து. கருவேலி மரங்கள் வந்து அதிகப்படியாக இருக்குது. அந்த கருவேலி மரங்களை முற்றிலும் அகற்றணும். அதுக்கு அடுத்தபடியாக காட்டாமலி, அதுவும் இல்லாமல் இந்த ஏரியை வந்து முழுமையாக ஆழப்படுத்தணும். ஆழப்படுத்துனதுக்கப்புறம் சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக பார்க்க வர்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஒரு படகு சவாரி, படகு சவாரி கண்டிப்பாக அமைச்சு தரணும். இதுதான் என்னோட மெயினான கோரிக்கை. கரைவெட்டி ஏரி காட்டாமணக்கு செடிகளால் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஏரியை தூர்வாரி மணல் குன்றுகளை அமைத்து தொலைநோக்கி கோபுரத்தையும் நிறுவிட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோளாகும். தந்தி டிவி செய்திகளுக்காக அரியலூரில் இருந்து இ. ஞானசேகரன்.